அவரை தியானிக்கிறது தானே நீதான பதிலே உங்களை சந்திப்பது மிகவும் சந்தோஷம். இன்னைக்கு சங்கீதம் 149:1-9 வரைக்கும் வாசிப்போம். 1 வசனம், அல்லேலூயா, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பரிசுத்தவான்களின் சபையில் அவருடைய துதி விளங்குவதாக. 2 வசனம், இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரில் மகிழவும், சியோன் குமாரர் தங்கள் ராஜாவில் களி கூறங்கடவர்கள். 3 வசனம், அவருடைய நாமத்தை நடனத்தோடு துதித்து தம்புரினாலும் கீனரத்தினாலும் அவரை கீர்த்தனம் பண்ண கடவர்கள். 4 வசனம், கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார், சாந்தகுணம் உள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார். 5 வசனம், பரிசுத்தவான்கள் மகிமையோடு களி கூர்ந்து தங்கள் படுக்கை மேல் கம்பீரமாய் இருப்பார்கள். 6 வசனம், ஜாதிகள் இடத்தில் பழிவாங்கவும் ஜனங்களை தண்டிக்கவும். 7 வசனம், அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும் அவர்களுடைய மேன்மக்களை இரும்பு விலங்குகளாலும் கட்டவும், எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும். 8 வசனம், அவர்கள் வாயில் கர்த்தரி உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருங்குள்ள பட்டயமும் இருக்கும். இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்களின் யாவருக்கும் உண்டாகும். அல்லேலூயா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பராக. ஆமீன்.